அண்மை செய்தி, முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி கைதிகள் தரப்பில் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை வரிசைப்படி பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறை கண்காணிப்பாளர்களுக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்க தமிழக சிறைத்துறை டிஜிபிக்கு இவ்வாறாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி கைதிகள் தரப்பில் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை வரிசைப்படி பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக சிறைத்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அத்தொடர்பான சுற்றறிக்கையை சிறை கண்காணிப்பாளர்களுக்கு பிறப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அத்தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கொலை வழக்கில் ஆயுள் கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தனது கணவர் ஈஸ்வரனை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கோரி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கும்படி உள்துறை செயலாளர் சிறைத்துறை டிஜிபி வேலூர் மத்திய சிறை கண்காணிப்பதற்கு உத்தரவிடக் கோரி யசோதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் என் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் கொண்ட அமர்வு முன்கூட்டியே விடுதலை கோரும் விண்ணப்பங்களை உரிய காலகட்டத்திற்குள் பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பித்து அதிகாரிகளின் கடமை எனவும் இதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது சிறைவாசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. முன்கூட்டியே விடுதலை கோரும் விண்ணப்பங்களை வரிசைப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் செய்ய வேண்டும் எனவும் கடந்த 2021 தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ள அரசாணையின்படி மாநில மற்றும் மாவட்ட அளவில் குழுக்களை அரசு உருவாக்கி ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்க கோரும் மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் முன்கூட்டி விடுதலை கோரி சிறைவாசிகள் அளித்து நிலுவையில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை வரிசைப்படி பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முன்கூட்டியே விடுவிக்க கோரும் விண்ணப்பத்தின் விவரங்களை பதிவேடு உருவாக்கி அதனை பராமரிக்க வேண்டும் என அனைத்து சிறை கண்காணிப்பாளர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்கும்படி தமிழக சிறைத்துறை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.